இலங்கை கராத்தே அணியின் நட்சத்திரமாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர் தான் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சௌந்தரராஜா பாலுராஜ். டிசம்பர் மாதம் 1ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரை நேபாளத்தின் கத்மண்டு மற்றும் பொக்ஹாராவில் நடைபெறவுள்ள 13வது தெற்காசிய விளையாட்டு விழாவில் இலங்கை சார்பாக போட்டியிடவுள்ளார். வலிமிக்க போராட்டம் உச்சகட்ட சாதனைக்கு வித்திடுகின்றது என்ற பொன்மொழிக்கு அமைய விளையாட்டுத் துறையில் போராடி சாதித்துக் கொண்டிருக்கின்ற பாலுராஜின் வெற்றி பயணம் குறித்த ஒரு சிறிய காணொளியை இங்கு பார்க்கலாம். எனது பெயர் பாலுராஜ். நான் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த கராட்டி வீரன். கிழக்கு மாகாணத்தில் சேனக்குடுப்பன் கிராமத்தில் சௌந்தரராஜா அண்ணம்மாவின் புதல்வன். அம்பாறை மாவட்டம் கல்முனை சேனை குடியிருப்பை பிறப்பிடமாக கொண்ட சௌந்தரராஜா பாலுராஜ் சிறுவயது முதலே கராத்தே விளையாட்டில் அதிக ஆர்வமுடையவராக காணப்பட்டார். தனது சகோதரரான முருகேந்திரனின் வழிகாட்டலுடன் கராத்தே கலையை பயின்ற அவர் கல்முனை கார்மேல் ஃபட்டிமா கல்லூரியில் தனது பாடசாலை கல்வியை மேற்கொண்டார். 2013 முதல் 2019 வரை நடைபெற்ற அனைத்து தேசிய விளையாட்டு விழாக்களிலும் கராத்தே தோ சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கப்பதக்கங்களை வென்று தேசிய சாம்பியனாகவும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற அவர் இதுவரை 8 தங்கப்பதக்கங்களை தொடர்ச்சியாக வெற்றி கொண்டுள்ளார். அத்துடன் தேசிய கராத்தே தோ குழாத்தில் இடம்பெற்ற ஒரே ஒரு தமிழ் பேசுகின்ற வீரரான பாலுராஜ் கடந்த 2017 இலங்கையில் நடைபெற்ற 4வது தெற்காசிய கராத்தே தோ சாம்பியன்ஷிப் போட்டி தொடரில் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார். நான் வந்து கம்மு கணேச மகாவித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியை பெற்று தற்போது வந்து கார்மேல் ஃபட்டிமா காலேஜில் வந்து தனது இளவலை முடித்துவிட்டு இப்போ அந்த ஸ்கூலில் நான் கடமையாற்றி கொண்டிருக்கேன். ஆசிரியராக ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருந்தும் எனது ஃபேமிலி வந்து ஒரு கராட்டி ஃபேமிலி. எனது அப்பா இல்லை, அப்பா இறந்து மிச்சம் நான். அதே நேரம் வந்து எனது அண்ணன் அடிப்படையிலிருந்து எனக்கு கராட்டி பயிற்சியை வழங்கி இதுவரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் என்னை விட்டு சென்றவர். அதே நேரம் நான் வந்து சிறுவயதிலிருந்து எனக்கு கராட்டி பழகின காலம் எனக்கு தெரியுது. என்னை பிறந்ததுலேருந்து எனக்கு அண்ணன் வந்து என்னை டீச் பண்ணி கொண்டிருந்தவர். அதே நேரம் நான் வந்து சிறிய வயசில் வந்து ஏஜ் கேட்டகரியில் விளையாடத்தில் வந்து 2002 பல கோல்டு மெடல்களை சாதித்துள்ளேன். மீண்டும் தேசிய விளையாட்டில் வந்து 2012 முதல் தடவையாக நான் வந்து பிரான்ஸ் மெடல் கிடைத்தது. எனக்கு 2013 சில்வர் மெடல் கிடைத்தது. 2014 கோல்டு மெடல் கிடைத்தது. அதே சமயம் சவுத் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பிலும் எனக்கு வந்து 1வது கோல்டு மெடல் கிடைத்தது இலங்கையில். அதே சமயம் தொடர்ச்சியாக 2014 2019 வரைக்கும் நான் தனது இவெண்டில் தங்கப்பதக்கம் சுவீகரித்துக் கொண்டிருக்கின்றேன். அதே நேரம் 2014, 2016, 2017 3 தொடர்ச்சியான முறையில் சவுத் ஏஷியன் சாம்பியன்ஷிப் நான் தங்கப்பதக்கத்தை பெற்று கிழக்கு மாநிலத்துக்கும் எனது நாட்டிற்கும் பெருமை சேர்த்து உள்ளேன். நான் இந்த வருடம் வந்து சாஃப்ட் கேம்ஸுக்கு முதல் தடவையாக செலக்ட் பண்ணப்பட்டுள்ளேன். இதை நினைக்க மிகவும் 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 சந்தோஷமாக உள்ளது. நான் வந்து இந்த சாஃப்ட் கேம்ஸ் செலக்ட் பண்ணப்பட்டதற்கு நிறைய போட்டிகள் நடத்தப்பட்டன. அதாவது தேசிய விளையாட்டில் இந்த வருடம் நடந்த தேசிய விளையாட்டில் வந்து தங்கப்பதக்கத்தினை சுவீகரித்ததோடு ஒரு விளையாட்டு வீரனாக சாஃப்ட்வேர் உறுதி செய்யப்பட்டேன். இருந்தும் இன்னும் 2 செலெக்ஷன் வைத்தவங்க. அதிலேயும் வந்து 2 போட்டியில் நான் வந்து ஜெயித்து தான் இப்போது வந்து சாஃப்ட் கேம்ஸுக்கு போகிறதுக்கு செலக்ட் ஆகியும் மிச்சம் சந்தோஷமாக இருக்கு. தமிழ் என்ற ரீதியில் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிடைத்திருக்குது. இதுவரை நான் வந்து சவுத் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கோல்டு மெடல் எடுத்திருக்கிறேன். அதே நேரம் வந்து ஏசியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் மெடல் என்னால் பெற முடியவில்லை. காமன்வெல்த்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், எனக்கு மெடல் பெற முடியவில்லை. இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு ஒரு உறுதியாக எனது நாட்டுக்கு தாய்நாட்டுக்கு ஒரு தங்கப்பதக்கத்தை கொண்டு வருவது எனது நோக்கமாக நான் இப்போது பயிற்சியில் இருக்கின்றேன். சாதனையாளர்கள் வாழ்வில் வறுமையும் துன்பமும் சூழ்ந்து கொள்வது தவிர்க்க முடியாதது. அதற்கு பாலுராஜும் விதிவிலக்கல்ல. முயற்சியை மட்டுமே மூலதனமாக கொண்டு எவரும் தொடத்துணியாத இலக்கு நோக்கி பயணிக்கும் பாலுராஜின் கனவு நிறைவேற வேண்டுமென இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளமான thepapare.com வாயிலாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட தி பப்பரி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.